பத்ரகாளி அம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு இனிமையான ஒரு காலை வணக்கம். இவங்க என்ன ஊர் தெரியாது எனக்கு. இப்ப நம்ம கோயில் புதுசா கட்டுற கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஏதோ ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டாங்களா, அந்த பிரார்த்தனை நடந்துச்சான். அதனால மக்களுக்கு அன்னதானத்துக்கு அரிசி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா செல்வாக்க வளரணும்னு நான் கும்பர பத்ரகாளியை கண்டிப்பா பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். என்ன நினைச்சு அன்னதானத்துக்கு அரிசி கொண்டு வந்தீங்கம்மா? அதாங்கம்மா, குழந்தை வந்து வயசுல இருக்கும் கொஞ்சம் சிக்கலா இருந்துச்சுங்கம்மா. நானா குழந்தையான இருந்துச்சு. அப்ப வீட்டுக்கார வேண்டிக்கிட்டாரு, நல்லபடியா தாயும் செய்ய நல்லபடியா வரணும் வீட்டுக்கு வேண்டிக்கிட்டாருமா. அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். மாசம் மாசம் நாங்க வந்து அன்னதானத்துக்கு அரிசி கொடுத்துறாங்கம்மா. அதுல முதல் இது முடிச்சிட்டோம்மா. மாசம் மாசம் நாங்க வரோம்மா. மாசம் மாசம் அன்னதானத்துக்கு அரிசி கொடுக்குறாங்களா? அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போது குழந்தையா அம்மாவான்னு மருத்துவர்கள் முடிவு பண்ணாங்களாம். அப்போ வந்து மதுரகாளியம்மாவ கும்பிட்டு இருக்காங்களாம். மதுரகாளியம்மா, என் குழந்தைய நல்ல முறையா நான் பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல முறையா குழந்தை பிறந்துருச்சான். அதனால மாசம் மாசம் ஒரு சிப்பு அன்னதானம் தரேன்னு சொல்லி இன்னைக்கு கும்பிடிக்கு வச்சுட்டு போனாங்களாம். இந்த மாசத்துக்கு அன்னதானம் இப்போ கோயில் திறந்த உடனே முதல் அன்னதான அரிசி அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.